எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம், இரும்பு காலம். பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் என்பதை பற்றி இந்த காணொளியில் வந்து மிக விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது பெருங்கற்காலம்னு என்ன? பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகாலித் என்பது கிரேக்க சொல்லாகும். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால அல்லது இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள் பாருங்க, வரிசையா பார்க்க போறோம். முதல்ல வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர். இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள், பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு, இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில், அதாவது அகழாய்வில், முதுமக்கள் தாளிகள், பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள், இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள் கிடைத்துள்ளன. மண்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர். இது வந்து எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் நடைபெற்ற அகழாய்வில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்ககாலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கலப்படிகம், முத்துகள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. 2017 இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா எனும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது. அச்சோதனையில் இப்பொருள்கள் கிமு 200 சார்ந்தது என்பது தெரிய வந்துள்ளது. இங்கு ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன. இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பிற்கு மேலும் சில சான்றுகளாகும். அதாவது தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும், அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். அடுத்தது இதெல்லாம் வந்து கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள். அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல். இந்த ஊரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க, ஊர்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம்னா ஆதிச்சநல்லூர், அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் கீழடி, அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருந்தல். இதெல்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் அடிக்கடி வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன். இங்கே திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தலில் நடைபெற்ற அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில், இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துகள், பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள்,
ஓரளவு அரிதான தற்களாலான படிகக்கள், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள், இரும்பிலான கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாய் உள்ளன. இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. அடுத்தது வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி. பையம்பள்ளி இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழாய்வில் கிடைத்த பொருள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. பையம்பள்ளி ஊர் பேர் நான் தப்பா படிச்சு மன்னிச்சிருங்க. வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் கிமு 1000 என கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஈரோட்டில் உள்ள கொடுமணல். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் இதுவே என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300 அதிகமான மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுகள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இது பாருங்க, முதுமக்கள், தாளிகள், இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள். புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர். இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மட்பாண்டத்தில் வைக்கப்படும். ஏனைய சில பொருட்கள் அதனுடன் வைக்கப்படும். இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த, சமூகமாக கூடி வாழ தெரிந்திருந்த, மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்துக்கான சாட்சிகளாகும். அடுத்தது கட் திட்டைகள், டால்மெண்ட்ஸ். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கட்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு மற்றொரு கட்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இந்த கட்டிட்டைகள் வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நான் வச்சுக்க அடிக்கடி கேட்பாங்க. கட்டிட்டைகள் உள்ள இடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வீரராகவபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் குமால மருதுபட்டி, மதுரை மாவட்டத்தில் நரசிங்கம்பட்டி ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. அடுத்தது நினைவு கற்கள், மென்கிர். பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள். ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவு செங்குத்தாக நடப்படும் நினைவாக செங்குத்தாக நடப்படும். திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவு தூண்கள் உள்ளன. இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன. மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் உள்ளன. அடுத்தது நடுக்கற்கள், இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல்லாகும். தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவது இந்த நடுக்கற்கள். இது வந்து எங்க இருக்கு பாருங்க, திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோப்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் உள்ளன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் பெருங்கற்காலம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது பெருங்கற்காலம் என்றால் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வுடங்கள் தமிழகத்தில் எந்தெந்த ஊர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி ரிப்பீட்டட், நான் வந்து சொல்லும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க, அதை ஆன்சர் பண்ண முடியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர், சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுகாவில் கீழடி, அடுத்தது
திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருந்தல், வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி, அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் பாருங்க. கட்டுட்டைகள் எங்கெங்கு உள்ளன? காஞ்சிபுரம் மாவட்டம் வீரராகவபுரத்தில், திண்டுக்கல் மாவட்டம் குமார மருதுபட்டி, மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியில் இந்த கட்டுட்டைகள் உள்ளன. அதே மாதிரி நினைவு கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ளன. அதே மாதிரி மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் உள்ளன. அடுத்து நடுக்கற்கள் வந்து எங்கெங்கு உள்ளன பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோப்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் உள்ளன. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மண்டலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தென்னிந்தியாவின் பெருங்கற்காலமுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.